கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு போய் மயக்க மருந்து கொடுத்திருக்கீங்க. இதுல டிஎன்ஏ வேற டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அவங்க நீங்க தொட்டு தாலி கட்டினா உங்க பொண்டாட்டி. எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களால கேட்க முடியுது? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் டாக்டர். அப்பதான் என்னோட டவுட் எனக்கு கிளியர் ஆகும். கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறதுக்கு பேரு டவுட் இல்ல சார், அது ஒரு அசிங்கம். அந்த பொண்ணு கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இப்ப வந்து பொறக்க போறது உங்க குழந்தையான்னு சந்தேகப்படுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். உங்க ஒய்ஃப கூப்பிட்டுக்கிட்டு நீங்க கிளம்புங்க. என் பொண்ணோட வாழ்க்கைன்னு பாக்குற உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட பூவரசியோட அப்பா யாருன்னு கேக்கல. நான் தாலி கட்டினவ கிட்ட அவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டேன். அட்ரா சக்க, அப்படி போட அருவாள பட்டு கலப்புறானே. ரத்தினவள்ளி, சத்தியமா இது நான் உனக்கு வெட்டின குழி இல்ல, உன் மகளுக்காக வெட்டினதுல. இவன் உன்னையே தள்ளி விடுறான். இத பார், பூவரசியோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பூவரசி வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டே என்ன பத்தியும் என் பொண்ண பத்தியும் தப்பா பேசுவ? அம்மா விடுங்க, நானே பேசிக்கிறேன். கதிர், என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அந்த டெஸ்ட் எடுக்க நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. அம்மா இத்தனை வருஷமா தனியா தான் இருந்தாங்க. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவர் எங்க அம்மா உங்களை மாதிரி சந்திக்கப்பட மாட்டாரு. என் வயித்துல வளர இந்த குழந்தை உங்க குழந்தை தானே நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிச்சா நீங்க நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. டெஸ்டுக்கு நான் ரெடி. இந்த குடும்பத்தை காப்பிடிக்க நானும் ரெடி. கதிர், நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு நான் உண்மையா தான் இருக்கேன். என் வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. கேளு, இத நான் எந்த கோவில்ல வேணா அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். அம்மா, உலக நாயகிய, போது, நிறுத்து. திரும்ப திரும்ப நடிச்சு நீ ஏமாத்த பாக்காத. இனிமேலும் உன் நடிப்புல உருகி போறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. உனக்காக தாண்டி கீர்த்தி செத்து போனா, உன் வாழ்க்கைக்காக தானே அவளோட வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா. ஆனா நீ வேற ஒருத்தன் கூட ரகசியமா வாழ்ந்துட்டு வந்திருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நானே உன்னை செருப்பால் அடிப்பேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. கேவலம் ஒரு ரிப்போர்ட்ட நம்புற நீ? தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டிய நம்ப மாட்டேங்கிறல. நீ என் புருஷனும் இல்ல, என் வயித்துல வளர குழந்தைக்கு நீ அப்படும் இல்லை.